ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது வந்து கட்டாஞ்சி மலை. இந்த மலை உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும். பெரியநாயக்கன் பாளையத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இந்த மலை. இந்த மலையில் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைக்கிளிங் போகிறக்கு இனிமையாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் நிறைய பேர் சைக்கிளிங் வராங்க, நீங்களும் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும், நல்ல இயற்கை காற்றை சுவாசித்த மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங்னே ஒரு தனி ட்ராக்கு வந்து போட்டிருக்காங்க காங்கிரீட் ரோட் சைடில். அதனால் நம்ம எல்லோரும் சைக்கிளிங் இங்கே அதிகமாக சைக்கிளிங் பண்ணலாம். இன்றைக்கு காலையில் என் நண்பன் கூப்பிட்டா, சரி சைக்கிளிங் போகலான்னா, சரி நம்ம கட்டாஞ்சி மலைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணாப்புல, என் நண்பரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார். இந்த சைக்கிளிங் பார்த்திங்கன்னா அருமையாக அந்த மலை மேலே ஏறி, நாங்கள் பக்கத்தில் ஒரு தண்டுக்கு பெருமாள் கோயில் இருக்குது, அது முன்னாடி வந்து நின்னோம். நின்று கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கணும். மலையில் இறங்கி கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் டைம் நிறையா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து இந்த மலை வழியில் அப்படியே கீழே இறங்கி நம்ம அப்படியே இருக்க டேரெக்டாக மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் போகலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 4 ரோடு இருக்கும், அது தாண்டினோடனே மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் வந்து நம்மளுக்கு ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். அப்படியே நம்ம வந்து மறுபடியும் வந்து அதே ரிட்டர்ன் வழியில் வந்து காரமலை வந்து வரலாம். இல்லாட்டி இந்த மலை வழியிலையும் நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம பெருநாயக்கன் மலையை வந்து ரீச் பண்ணலாம். அது ஒரு நல்ல பிளானு சைக்கிளிங்க்கு. என்னென்னா இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹில் சைக்கிளிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் மேக்ஸிமம் இது இந்த மலைக்கு வந்து நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டே வந்து சைக்கிளிங் வராங்க. நீங்களும் ட்ரை பண்ணலாம் சைக்கிளிங்க்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியூ கமர்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம மலையை ரீச் பண்ணி மலை மேலே சைக்கிள் நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு மறுபடியும் சைக்கிள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து நம்ம சொன்ன மாதிரி பத்ரகாளியம்மன் கோயில் போகலாம், இல்லை காரமலை வந்து இப்படி நம்ம பெரியநாயக்கன் பாளையம் வரலாம். அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடியும். நியூ கமர்னால் 2-2.5 ஹவர்ஸ் ஆகும். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் அண்ட் ட்ரைல் மாண்ட்ரா வாங்கியிருக்காரு. அந்த அது வந்து ஒரு முருகப்பா கம்பெனி இந்த சைக்கிள். இந்த ட்ராக் அண்ட் ட்ரைல் மாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து 3 கியர் இருக்குது. ஹில்லுக்குன்னு தனி கீர் இருக்குது. நம்ம ஹில்லில் போகும்போது கீர் ஷிஃப்ட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அப் ஹில்லில் வந்து கீர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளேயும் கீர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் பாட்டிலுக்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷன்ஸை. நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரையரும் வந்து அருமையாக இருக்கும். நானும் வந்து இந்த சைக்கிளை வந்து ட்ரை பண்ணேன். நீங்கள் ஹில் அப் டவுன் ஹில்லில் வரும்போது பார்த்திங்கன்னா பிரேக்கெல்லாம் வந்து நம்ம 2-வீலர் பிரேக்கிங் மாதிரி இருக்குது, நல்லா டிஸ்க் பிரேக் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம உட்காண்ட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த அத்திக்கடவு பைப்புக்கு முன்னாடி உட்காண்ட்ருக்கோம். இந்த பைப்பில் தான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பில்லூர் டேம்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வருது. இதில் இந்த மலையில் தான் வந்து ஒரு இது டனல் அமைச்சு பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நியூ டனலும் வேலை நடந்துகிட்ருக்கு இந்த மலையில். இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டுமே 2 சைடு காங்கிரீட் ரோடு இருக்குது. நீங்கள் கீழே பார்த்திங்கன்னா வந்து உட்கார்றக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. கீழே வந்து தடுப்பு வச்சுருக்காங்க சைடில், அதில் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்து வரலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அருமையான ஏரியா இது.